இப்போ வந்து நிறைய பேர் வீசிங் ப்ராப்ளம் இருக்குமா, எங்களுக்கு நாங்கள் அதிலிருந்து விடுதலை ஆகணும், எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க, இந்த மழை தண்ணி நேரம் பருவ மாறுதல்களால் அப்படின்னு சொல்லி அதுக்கான முத்திரைகள் என்னன்னு எங்களுக்கு சொல்ல மாட்டீங்களா அப்படின்றாங்க. அப்புறம் வந்து வெளிச்சத்தில் வந்து எங்களுக்கு இந்த முத்திரை செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பொறுத்துக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து ஒரு 30-40 முத்திரைகள் வந்து 2010 வாக்கிலே நான் வந்து இதில் பதிவு பண்ணியிருக்கேன். அதில் உங்களுக்கு தேவையான முத்திரைகள் இதில் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அது சில பேர் 8 முத்திரை கிடைச்சிருக்குமா அப்படின்னு வேறு சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தேடி பாருங்கள், கிடைக்கல அப்படின்னா அந்த ஃபோல்டர் எங்கே மறைஞ்சிருக்குன்னு நான் கொஞ்சம் அன்பர்கள், இப்போ உங்களுக்கு நெல்லை மாவட்ட சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அந்த லைன் கிடைக்கிறது, உங்களுக்கு நெட்ஒர்க் கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதனால் நான் உங்களுக்கு கட்டாயம் அந்த பழைய பதிவுகளையும் அந்த லிங்க் எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா அதில் எதையும் மறைஞ்சு போச்சுன்னா நான் உங்களுக்கு இது சொல்லித்தரேன். இப்போ வந்து நம்ம செய்யக்கூடியது லிங்க முத்திரை அப்படின்னு பேர். இந்த லிங்க முத்திரை ஏற்கனவே வந்து இந்த பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். இப்போ சமீபமாக 10-20 நாளைக்கு இடையில் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். இந்த கோவிட்டில் வந்து நிறைய பேருக்கு எனக்கு மனமே வரலை, அந்த நோய் வந்த பிறகு மூக்கு வந்து எங்களுக்கு சுவாசகதியே இழந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் வந்து எங்களுக்கு நல்ல மாதிரியான ஆரோக்கியமான சாப்பாடு எங்களுக்கு சாப்பிட்ட திருப்தியே இல்லை, என்ன வச்சுருந்தானாலும் அந்த சாப்பாடு எங்களுக்கு உமட்டுது, ஏதோ ஒன்று பண்ணுது, என்னென்னமோ சொல்லிகிட்ருக்குறாங்க. நீங்கள் இது எல்லாத்திற்குமான ஒரே முத்திரை அங்கே பாருங்கள், இந்த கை ரெண்டையும் எல்லாத்தையும் மடக்கிக்கிறீங்க. மடக்கிட்டிங்களா? இப்போ மடக்கின கையை இந்த ஒரு விரல் இருக்குது பாருங்கள், அதாவது வலது கை ஆட்காட்டி விரல், இந்த வலது இந்த எல்லாத்தையும் இப்படி மடக்கிட்டோம். இந்த வலது கை ஆட்காட்டி விரலை இடது கை கட்டை விரலுக்கு ஊடால வச்சு இது வச்சுட்டு இங்கே உள்ளே வந்து காற்றே போகக்கூடாது, கொஞ்சம் கூட காற்று போகக்கூடாது. இந்த ஆட்காட்டி விரலினுடைய நுனி வந்து கட்டை விரல் நுனியை தொட்டுட்ருக்கணும், கொஞ்சம் கூட காற்று போகக்கூடாது. அப்படி போகாமல் நல்லா இறுக்கமாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், சளிகள் இந்த மாதிரி உண்டான தொந்தரவுகள்லாம் வந்து எங்கே இருக்கும், யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு பிராங்கியல், அதாவது நுரையீரலில் மட்டும் சளி இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டோம். நுரையீரலில் மட்டும் சளி இல்லை, இந்த பக்கமாக கேவிட்டி, இந்த பக்கமாக சைனசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கேவிட்டியில் இருக்குது. மூளையில் முதற்கொண்டு டிபி நோய் வரும் குழந்தைங்களாம், மூளையில் முதற்கொண்டு டிபி இருக்குது. அப்போ என்னன்னு பாருங்கள், காச நோயினுடைய தன்மைதான டிபினா டியூபர்குலோசிஸ் அப்படின்னு பேர். அதனால் நீங்கள் வந்து முதுகு, இப்போ நீங்கள் சின்ன குழந்தைங்கள்லாம் நீங்கள் குளிக்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜலதோஷம் பிடிச்சிருந்து சளி பிடிச்சிருச்சுன்னா முதுகில் வந்து அவங்க வந்து இந்த மெந்தால்னு ஒரு எண்ணெய் தயாரிப்போம், சங்கத்தில் எல்லா குழந்தைங்களும் அதை தயாரித்து வச்சுருப்பாங்க. தைமல், மெந்தால், காம்பர் மூணும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்து எல்லாமே வந்து ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வச்சிட்டிங்கன்னா அது வந்து லிக்விட் ஃபார்மில் வந்துடும். அதை தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம். இன்னொருக்க சொல்கிறேன், தைமல், மெந்தால், காம்பர் மூணும் ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில். இதை வந்து இன்னொருக்கு சொல்கிறேன், ஓம உப்பு, புதினா உப்பு, கற்பூரம், கட்டி கற்பூரம், அதாவது பச்சை கற்பூரம் இல்லை பூங்கற்பூரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் 50-50 கிராம்னா 50 கிராம் போதும். ஆனால் இந்த 50 கிராம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். நீங்கள் 100 கிராம் வாங்கினீங்கன்னா ஏறத்தாழ 100-1000 வரைக்கும் வந்துடும் நான் நினைக்கிறேன், தெரியல. இப்போ எல்லோரும் விலை கூடிடுச்சுன்னு நம்ம பிள்ளைங்க தான் சொன்னாங்க. இந்த மூணு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் எடுத்து ஒரு பாட்டிலில், கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி கொஞ்சம் நேரம் குளிக்கிட்டு வச்சிட்டிங்கன்னா 1 ஹவருக்கு ஒருக்க குளிக்கி வச்சிங்கன்னா 2-3 மணி நேரத்தில் எல்லாமே ஒரு லிக்விட் ஃபார்மில் வந்துடும். அதை நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் எடுத்து அது இதில் வந்து ஒரு 5-6 சொட்டு விட்டு நல்லா தேங்காய் எண்ணெயை இளஞ்சூடில் சூடாக்கிட்டு வந்த பிறகு இதில் வந்து ஒரு 5-6 சொட்டு விட்டு மார்பில், முதுகில், எல்லா பக்கம் நீவி விடுங்க. நீ விட்ட உடனேயுமே குழந்தைங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு உடனடியாக நிவாரணம் உண்டு. இப்போ நீங்கள் மூக்கில் எல்லா பக்கமும் அப்படி தடை விடுங்க, மூக்கில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வெளியே வந்துடும். இது வந்து ஒரு மருந்து, மீண்டும் சொல்கிறேன், மெந்தால், காம்பர், தைமர் மூன்றும், ஓம உப்பு, புதினா உப்பு,
பூங்கற்பூரம் 50 கிராம்னா 50 கிராம், 100 கிராம்னா 100 கிராம். அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் வாங்கி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அது அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. இதை நீங்கள் தயாரித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபா செலவுனா ஏறத்தாலும் 6 மாதத்துக்கு வரும். மூட்டு வலியா கால் கை வலியா எங்கேனாலும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ சூடாக்கிக்கிட்டு இதில் வந்து ஒரு 5-6 சொட்டு விட்டு நீ விடுங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அந்த வலிகள் எல்லாமே நிவாரணமாகும். பல்வலியாக ஒரு காட்டனில் முக்கி இதை எடுத்து பல்லில் வைங்க, பல்வலி நிவாரணமாகும். பல்வலிக்கான முத்திரைகள் இல்லாமல் கூட நான் போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம வந்து இந்த லிங்க முத்திரையை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், கை அப்படி வச்சுக்கிட்டிங்களா? இப்போ இந்த எல்லா கையும் இப்படி பொத்தி வச்சுருக்கீங்களா? இப்போ ஆண்கள் அப்படின்னு சொன்னால் வலது பக்க பெருவிரலை வச்சுக்கோங்க. இந்த பெருவிரல் இங்கே நேராக இருக்கணும். எங்கே இங்கே வளைஞ்சு இங்கே வளைஞ்சு அங்கே வளைஞ்சு இருக்கக்கூடாது. கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லாமல் இதை இப்படி பொத்தி வச்சுக்கணும். இந்த விரல் வந்து நுனியில் இப்படி தொட்டுக்கணும். மீதி எல்லாமே டைட்டாக உள்ள காற்று இருக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும். பார்த்துட்டு இது மாதிரி வச்சுட்டு 20 நிமிட நேரம் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்போல்லாம் ஒரு 20 நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா மீண்டும் உங்களை வீசிங் ப்ராப்ளம் வந்து அண்டவே அண்டாது. வீசிங் ப்ராப்ளத்திற்கு இது அற்புதமான மருந்து. இது வந்து நான் இப்போ சொல்லியிருக்கிறது ஆண்களுக்கு இந்த பெருவிரலை இந்த விரலை நேர இப்படி வச்சுக்கணும். அதை வளைஞ்சோ அப்படி மாதிரி வைக்கக்கூடாது. இந்த விரல் வந்து ஃபேஸ்டு அந்த நமக்கு முன்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த 2 விரலையும் இதை கோத்து இது மாதிரி வச்சுக்கோங்க, சரியா? இது வந்து இதில் வந்து காற்றே போகக்கூடாது, அது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது மாதிரி டைட்டாக வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிராங்கியல் டிசீஸே இருந்தது அப்படிங்கிறதே நீங்கள் மறந்துடுவீங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இதே இது வந்து பெண்களுக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது மாதிரி இது மாதிரி நிமித்தி வச்சுக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த விரலை இப்படி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட இடைவெளியே இல்லாமல் நீங்கள் வந்து இதை டைட்டாக அப்படி வச்சுக்கிறீங்க. அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாலெல்லாம் கூட கொஞ்சம் வலிக்கும். ஒரு தடவை 2 தடவை பண்ணும்போது வலிக்கும், அப்புறம் சரியாயிடும். வலிக்கணும் அப்படின்னா தான் நீங்கள் டைட்டாக வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். வலிக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கை வந்து இருக்கலை, அங்கே ஏர் போகுதுக்கிட்டு இருக்கு. ஏர் டைட்டெண்டாக இதை வச்சுருக்கணும். இதுக்கு பேர் தான் லிங்க முத்திரை அப்படின்னு பேர். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எந்த பக்கம் உங்களுக்கு வாசி போகுதோ, இது பெண்கள் ஆண்கள் அப்படின்னு பார்க்காம எந்த பக்கம் உங்களுக்கு வாசி வந்து உங்களுக்கு 2 நாஸ்டர்லேயும் ஈக்குவலாக போகவே போகாது. 1 நாஸ்டரில் 80%, இன்னொரு நாஸ்டரில் 20%, அல்லது 1 நாஸ்டரில் 70%, இன்னொரு நாஸ்டரில் 30%, இது மாதிரி ஒரு வீதாச்சாரத்தில் தான் போகும். இப்போ எந்த பக்கம் உங்களுக்கு மூச்சு அதிகமாக போகுதோ அந்த பக்கத்து வரல நீங்கள் நிமித்து வைங்க. வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் வலது பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோம் பேச்சுக்கு. அப்போ அதை நிமித்தி வச்சுக்கோங்க. இடது பக்கம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நிமித்தி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பெண்கள் இது மாதிரி வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போதே என்னுடைய பிராங்கியல் வந்து வேலை அப்படி செய்து நான் வந்து ரொம்ப ஒரு 2 செகண்ட் கூட நான் கையை அழுத்தலை, அதுக்குன்னு வேலை செய்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இது மாதிரி நிமிர்ந்து இப்படி இருக்கணும். இந்த கை வந்து ஃபேஸ் டு நம்மளுடைய ஆப்போசிட் டைரக்ஷனை பார்த்து அப்படி இருக்கணும். அப்படி டைட்டாக வச்சுக்கோங்க. உள்ளங்கையை நல்லா அழுத்தமாக வச்சுக்கோங்க. அப்படி வச்சுட்டு இது வளையக்கூடாது. பெருவிரல் வந்து வளையக்கூடாது. அதான் இதுக்கு பேர் தான் லிங்க முத்திரை அப்படின்னு பேர். இது வந்து உங்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கக்கூடியது. இதுக்கு அடுத்த இன்னொரு முத்திரை சூனிய முத்திரை அப்படின்னு பேர். இந்த சூனிய முத்திரை பாருங்கள், இந்த ஆகாய விரல் இருக்குது பாருங்கள், இந்த ஆகாய விரலும் இந்த விரல் இது சைனிசிட்டிஸ் எல்லா பிரச்சனைக்கும் இது இந்த நுனியும் தொட்டுக்கிட்டு எப்படி இருக்கணும், சரியா? ஆகாய முத்திரை, இந்த முத்திரையை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க. இந்த நுனி டச் பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியம், அதை வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து மல்லாக்க நம்ம கையில் வானை நோக்கி பார்த்துருக்கணும், மல்லாக்க பார்த்துருக்கணும். தொடையில் 2 விரல் 2 கையும் தொடையில் வச்சுக்கணும். எல்லா விரல்களும் கீழ் நோக்கி இருக்கணும். இந்த 1 விரல் மட்டும் இதை தொட்டு இருக்கணும். தொடைக்கு உள்பக்கமாக தான் நம்ம முட்டுக்கு உள்பக்கமாக தான் நம்ம கை இருக்கணுமே தவிர முட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. இவை இரண்டும் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த நேரத்தில் வரக்கூடிய தொற்றுக்கள் எதுவுமே வராது. மேலும் இப்போ சென்னையும் சரி, தூத்துக்குடி திருநெல்வேலி இவங்கையும் சரி, ஈரத்துக்குள்ளே நிறைய மக்கள் வேறு வழி இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருக்குமே இது ஒரு ஃப்ரீ கிளாஸாகவே கூட போய் சொல்லுங்கள்.
தொற்று இருக்கிற வீட்டிலலாம் நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள். பல விதமான இது நான் ஒன்றுக்கு சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு மூச்சு மட்டும் சொல்லியிருக்கிறேன். மிகுந்த வலிமை தரக்கூடியது, ஆற்றல் தரக்கூடியது, உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியது, இதுக்கு இன்னும் என்னென்னமோ இருக்குது. வாயு கோளாறுகள்லேருந்து வெளியே வரக்கூடியது, இவைகள் எல்லாமே இந்த முத்திரைக்கு உண்டு. அதனால் நீங்கள் இந்த முத்திரை இது என்ன லேசாக கையில் வச்சதுனால என்ன ஆகிடப்போகுதுன்னு செஞ்சு தான் பாருங்களேன். என் கையில் வச்சதுனால என்ன ஆகிடப்போகுது நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை, செஞ்சு பாருங்கள். நம்பிக்கையோடு செய்யும்போது இன்னும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். திருவள்ளுவர் உங்கள் கூட இருக்கட்டும். நாளைக்கு நான் வேறு ஒரு முத்திரையில் உங்களை சந்திக்கிறேன்.